ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினா டேமினி சேனல். இன்றைக்கி நாம் வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தோசை பார்க்கலாம். அதாவது முடக்கத்தான் தோசை. இது தான் முடக்கத்தான். இது என் கார்டனில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் உள்ள இலைகள் எல்லாமே நம்ம பறிச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பறிச்சிக்கோங்க. இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குதே. நம்மளுக்கு மூட்டு வலி, மூட்டில் நிறைய வலிகள் இருந்தாலும் மூட்டில் உள்ள நீர்கள் எல்லாமே இந்த வந்து முடக்கத்தான் வந்து எடுக்கும். அதுக்காகத்தான் முடக்கத்தான், அதாவது முடக்கில் உள்ள வலிகளை எல்லாமே அத்து விடுறதுனால தான் இது முடக்கத்தான். இது எப்படி செய்யலாங்கிற வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது எப்போதும் போல் நம்ம வீட்டில் உள்ள தோசை மாவு தான். இது தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் எடுத்துகிட்டு வந்த முடக்கத்தான நல்லா கழுவிட்டு இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 கரண்டி மாவு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது எதனால் அப்படின்னா, நம்ம அரைக்கும்போது ரொம்ப வந்து நைஸாக அரைக்கும். அதுக்காக தான் இதை மட்டுமே அரைச்சோம் அப்படின்னா நைஸாக அரைக்காது. அதனால் மாவோடு சேர்த்து அரைக்கிறப்போ நல்லா நைஸாக அரைச்சிரும். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல க்ரீனாக மாறிடுச்சு மாவு. இப்போ நம்ம மீத உள்ள மாவோட நம்ம அரைச்ச மாவை கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடும். இது வந்து எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, கசக்காது, இலைகளுடைய வாசம் கூட வராது. நம்ம எப்போதும் தோசை ஊற்றுறது போல தான் இருக்கும். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை தோசையாக ஊற்றலாம், இல்லை ஊத்தப்பமாக கூட ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆனியன் கூட கட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் மேலாப்பில் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் வேணுன்னா விட்டுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா நம்ம அப்படியே கூட சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் அழகாக வெந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற மாவில் நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேன். இந்த முடக்கத்தானில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம உடம்பில் உள்ள மூட்டுக்கள் உள்ள வலி, கெட்ட நீர், மூட்டு பிடிப்பு, இதை எல்லாமே வந்து இது வந்து போக்கும். நிறைய முட்டி வலி உள்ளவங்க எல்லாமே இந்த தோசை எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 டைம் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இதை குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே கொடுக்கலாம். இந்த தோசைக்கு தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கடலை சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.